புலன் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, அங்கே விசாரணை எல்லாம் சிறை ரெண்டு. சரிங்க சார். இப்போ இது அவர் மேலே குண்டர் சட்ட தடுப்பு சட்டம் போட்டிருக்காங்க, அந்த தகவல் வந்திருக்கா சார் ஜெயிலுக்கு? ஆமா, அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் வந்து அதுக்கான நகல் வந்துட்டு வழங்கப்பட்டு அது உத்தரவு காவல்துறை ஆணையாளர் பிறப்பிச்சிருக்கிறாங்க. சரி சார். குண்டர் தடுப்பு சட்டம் பிறப்பிக்கப்படுவதற்கு நிறைய வழக்குகள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க சார். ஒரு என்ன குற்றத்தை காரணம்? செய்பவர் ஒரு குற்றத்தை செய்பவர் தொடர்ந்து இதே போன்ற குற்றத்தை செய்ய ஒரு துணிவார் அப்படின்னு அந்த தடுப்பு காவல் பிறப்பிக்க அதிகாரி அவர் மனநிறைவு சொல்வாரே, ஆனால் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடலாம். இதுல வந்து நிறைய வழக்குகள் இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. கிடையாது. இந்த மாதிரி குற்றம் இதே போன்ற குற்றத்தை சமூக குற்றத்தை தொடர்ந்து செய்வார் என்று அந்த தடுப்பு கால பிறப்பிக்க அதிகாரி மனநிறைவு கொள்வாரே, ஆனால் குண்டர் தடுப்பு சட்டம் பிறப்பிக்கலாம். பிறப்பிக்கலாம். அப்படின்னா எவ்வளவு நாள் இருக்கு சார் இது? ஓராண்டு. ஓராண்டு காலம் அவர் வந்து பிணையில வர முடியாது, ஆனால் இப்ப 40 நாளைக்குள்ள 40 நாளைக்குள்ள அட்வைசரி போர்டு இருக்கு. சரிங்க சார். அந்த ஆலோசனை முன்பா அவர் ஆஜர்படுத்தப்படுவார். வழக்கறிஞர் தவிர இவர் சார்பாகவோ அல்லது இவராகவோ அங்கு தனக்கு பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் சட்டம் முறையற்றது அப்படின்னு வாதாடலாம். வாதாடி அவர்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த குண்டு தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும். அப்படி இல்ல சரியான வழிமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறது, இவரை குண்டு தடுப்பு சட்டத்துல போட்டுக்கிறதுன்னு அந்த ஆலோசனை குழு முடிவெடுத்துச்சுன்னா அவருடைய அந்த தடுப்பு காவல் உறுதி செய்யப்படும். அதற்கு பிறகு அவர் வந்து உயர் நீதிமன்றத்துல வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் மூலம் தான் அதை வந்து அவர் அவர் அணுகணும் அணுகணும் தொடர்ந்து இருக்கிறனாலதான் இது குண்டு தடுப்பு சட்டத்துல ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு பிணை ஜாமீன்ல வர முடியாது. அவங்க குண்டு தடுப்பு சட்டத்தை போட்டாங்கன்னா ஜாமீன்ல வர முடியாது. அதுதான். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா அட்வைசரி போர்டு முன்னாடி உங்களை கூட்டு போய் அங்க விசாரணை நடக்குமா சார்? அங்க வந்து கருத்துக்களை கேட்பாங்க. அங்க வந்து அவங்க என்ன பாப்பாங்கன்னா சரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா, அதுக்குதான் அந்த பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வரும். அது போர்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க சார். இந்த போர்டு போகாம கூட நேரடியா உயர் நீதிமன்றத்தை அணுகலாம். அதையும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒண்ணு அந்த ரத்து பண்ண சொல்லி அவங்க உறவினர் எல்லாம் பாக்குற அனுமதிக்கிறாங்களா சார்? புலன் ஜெயில இப்ப யாராவது பாக்க அனுமதிக்கிறாங்க? கொரோனா தடுப்பு கொரோனா தடுப்பு இன்னும் நீடிச்சு இருக்கிறதுனால இந்த மாதிரி யாரும் உறவினர்களோ யாரையோ பார்வையாளர்களோ நேர்காணல் செய்வதற்கு வழக்கறிஞர்கள் கூட அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனா அவங்க வந்து காயின் போன் இருக்குது. வாரத்துக்கு 3 நாட்கள் அவருடைய உறவினர்கள் ரத்த சொந்தங்கள் அல்லது வழக்கறிஞர் அவங்களோட எண் கொடுத்தா அந்த எண் முட்டில் அவங்க பேசிக்கலாம். 3 நிமிடங்கள் பேசலாம், 3 நிமிஷம் போன்ல பேசிக்கலாம். சரிங்க சார். இப்ப ஜெயிலுக்கு போனவன டிகிரி முடிச்சுட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தருவான்னு சொல்லிக்கிறாங்க சார், அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. சிறை நடைமுறை விதிகள் தமிழ்நாடு பிரிசன் மேனுவல் வால்யூம் 2 ஒண்ணு இருக்கு. அதுல வந்து ரூல் 225, 226 ரெண்டு விதிகள் இருக்கு. அந்த விதிகள்ல வந்து முதல் வகுப்பு கொடுக்கறத பத்தி இருக்குது. முதல் வகுப்பு என்பது கற்ற படித்தவர்களாகவோ அல்லது சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தில் இருப்பவர்களாகவோ அல்லது சுப்பீரியர் மோட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, அவர்கள் கடந்த காலங்கள்ல மிக உயர்ந்த நிலையில் சமூகத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் என்ற அடிப்படையில வந்து அரசு கொடுக்கலாம். அரசும் கண்காணிப்பாளர் முடிவெடுக்கலாம். ஆனா விசாரணை கைதிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீதிமன்றங்கள் தான் கொடுக்கணும். இப்ப சென்னையா இருந்தா சென்னையில வந்து எந்த நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்குதோ அந்த நீதிமன்ற நடுவரே வந்து அதற்கான மனுவை பார்க்கணும். 215 இவங்களுக்கு வந்து விசாரணை சிறைவாசம் 815ல. ஆனா இவர் தடுப்பு காவல் சிறைவாசியானதுனால அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். ஒரு ஏ கிளாஸ் கொடுக்கறது தானாவா கொடுக்க முடியாது. அந்த மாதிரி விதிகள் எதுவும் கிடையாது. பட்டதாரிக்கெல்லாம் ஏ கிளாஸ் கொடுக்கணும் இல்ல. என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா முன்பு ஒரு காலத்துல வித்தியாசம் இருந்துச்சு. இப்ப எல்லாருக்கும் 2009 கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா வந்த பிறகு எல்லாருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை அசைவ உணவு சிக்கன் இதெல்லாம் கொடுக்கறாங்க, முட்டை கொடுக்கறாங்க, டீ காஃபி கொடுக்கறாங்க. உள்ள வந்து நூலகம் வந்துருச்சு, அதனால படிப்பதற்கு எல்லாருக்கும் பேப்பர் பத்திரிகை எல்லாம் வந்துருச்சு, தொலைக்காட்சி வந்துருச்சு. என்ன ஒரு வித்தியாசம்னா முதல் வகுப்புல இருக்கிறவர்கள் தனியா படுக்கை மெத்த தலைக்காணி வச்சுக்கலாம். சரி. வாரத்துக்கு 2 முறை அவர்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம். வேற ஒண்ணும் பெரிய அளவுல வந்து வித்தியாசம் இல்ல. ஆனா இது வந்து அவங்க மேட்டர் ஆஃப் ரைட்டா கேட்க முடியாது. நீதிமன்றம் இதுல உத்தரவு பிறப்பித்தால் அது தற்காலிகமாக கொடுக்கப்படும். அந்த தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட உத்தரவு பின்னர் மாவட்ட கலெக்டரால் அது வந்து உறுதிப்படுத்தப்படணும். சரி. ஓகே. சரிங்க சார். இப்ப ஜெயில எப்படி வழக்கமா கைதிகள் போனா அவங்களுக்கு எந்த டைம் உள்ள
உள்ள தனி அறையில ஒவ்வொரு சிறையிலும் ஒரு நாள் வச்சிருப்பாங்க. இப்ப விசாரணை சிறைவாசிகளுக்கு ஒரு நாளும், இந்த குண்டர் தடுப்பு சட்ட தடுப்பு காவல் சிறைவாசிகளுக்கு ரெண்டு நாள் வச்சிருப்பாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் விசாரணை சிறைவாசிகளுக்கு திங்கள் புதன் வெள்ளி மூன்று நாட்கள், தடுப்பு காவல் சிறைவாசிகளுக்கு செவ்வாய் வியாழன். ஆனா வழக்கறிஞர்களுக்கு வந்து மற்ற பார்வையாளர்கள்னா காலையில ஒரு 9 மணில இருந்து மாலை 2-3 மணிக்கு அவங்க அந்த வரிசை பிரகாரம் அனுப்புவாங்க. வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவங்க பார்க்கலாம் சாயந்தரத்துல. அந்த மாதிரி பார்க்கலாம். சரிங்க சார். ஆமாங்க. சரி சார். ஜெயில வந்து எப்படி இவங்க இது பண்ணுவாங்க சார்? காலையில இருந்து எப்படி அவங்களுடைய பணி அனுமதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு டீ வந்து கொடுப்பாங்க இலவசமா. அந்த டீ சாப்பிட்ட பிறகு அவர்கள் வந்து குளிக்கிறது மற்றதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அன்னைக்கு நீதிமன்றங்களுக்கு போறவங்களை தனியா பிரிச்சு எடுப்பாங்க, மருத்துவமனைக்கு போறவங்களை தனியா பிரிச்சு எடுப்பாங்க, நேர்காணல் வர்றவங்களுக்கு தனியா அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து காலையில ஒரு 11:30 சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 12 மணிக்குள்ள அதை முடிச்சிருவாங்க. சாரி, காலையில பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, உப்புமா இல்ல பொங்கல் அந்த மாதிரி கொடுப்பாங்க. வெளியில கேன்டீன்ல வாங்கி சாப்பிடுறவங்க சாப்பிடணும். ஜெயில் கேன்டீன் இருக்கு, சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம மத்தியானத்துல வந்து 650 கிராம் ரைஸ் சாம்பாரு பட்டர் மில்க் எல்லாம் கொடுப்பாங்க. 4:30 அவிச்ச வேர்கள்ல கொடுப்பாங்க. 5 மணிக்கு இரவு உணவு கொடுத்துட்டு அதை வந்து 6 மணிக்கு அடைப்பு செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில 6 மணி தான் திறப்பாங்க. ஓ சரிங்க சார். எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க அடைக்கிறது? தனித்தனி ரூமா தனியா? எல்லாம் தனித்தனி அறைகள் தான். அவங்கவுங்க பிளாக் இருக்கும், அந்தந்த பிளாக்ல இருப்பாங்க. அந்த பிளாக்ல அவங்க தனி அறையில அவங்க அந்தந்த பிளாக்ல நிறைய செல் எல்லாம், செல் டைப் எல்லாம் இப்ப கிடையாது. இந்த மாதிரி சென்னை மத்திய சிறுமா செல் கிடையாது. இப்ப டார்மெட்ரி மாதிரி எல்லாமே. ஓஹோ, இது மாதிரி ரூம் மாதிரி இருக்கும் அதுல இருந்துக்கலாம். ஆமா ஆமா ஆமா. சரிங்க சார். அந்த இவங்க ஏதாவது போனு இந்த மாதிரி இது அதெல்லாம் என்னன்னா எழுதுறதுக்கு நோட்டு புத்து இதெல்லாம் கொடுப்பாங்க? ஏ கிளாஸ் சிறைவாசிக்கு தான் அந்த மாதிரி கொடுக்கும். ஆனா கடிதம் எழுதுறதுக்கு கேட்டா கடிதம் கொடுப்பாங்க. கடிதம் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, கார்டு வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தணிக்கை செய்துதான் கொடுக்கப்படும். அதுல இவங்களுக்கு வரக்கூடிய கடிதங்களும் தணிக்கை செய்துதான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா வந்து தொலைபேசி வந்ததுனால அது ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. கடிதம் எல்லாம் நன்றி வணக்கம். நீங்க இது நன்றி வணக்கம் வழக்கறிஞர்.